ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரமலான் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னங்க, பிரியாணி தான். அதுவும் குறிப்பாக எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி பிரியாணி ஸ்பெஷல். அதுவும் மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறாங்கன்றத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக அப்படி காட்டலான்ருக்கேன். இது வெறும் ஒரு ஃபில்லர் மாதிரி தான், ஏன்னா லாஸ்ட்டு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோவுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நீங்களும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, கமெண்ட்ஸ் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன், அதுலேயும் நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ அந்த ஃபீட்பேக்கையும் சேர்த்து ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சில பேர் கேட்டுட்டாங்க எனக்கு தமிழ் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கிலீஷில் ரெடி பண்ணால் இன்னும் நல்லா ரீச் ஆகும்ன்றதுக்காக இங்கிலீஷ்லேயும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவேன். அதையும் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது ரொம்பவே நல்லா ரீச் ஆச்சு. ஸோ மோர் தேன் வியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லாவே ரீச் ஆச்சு. இந்த இங்கிலீஷ் வெர்ஷனும் நல்லபடியாக ரீச் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி பிரியாணிக்கு போகும். இன்றைக்கி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வேறு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச். இதை விட வேறு என்னங்க வேணும். வெஜிடேரியன்ஸ் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ், பட் வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது குக்கரில் எண்ணெய் ப்ளஸ் கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிருக்காங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்குங்க, நீட் நீட்டாக கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு. அடுத்தது அப்புறம் எண்ணெயில் ஏலக்காய், பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறம் தேவையானதெல்லாம் போட்டுக்குங்க. முந்திரி வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறாங்க, வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கலக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர், கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் எவ்வளோ நல்லா வதக்கமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பிரியாணி. அடுத்தது அந்த பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா, ஒரு இஞ்சி பூண்டு உள்ளது அதையும் போட்டுட்டு கலரிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போவே கம்ம கம்மன் வாசனை ஆரம்பிச்சிச்சு. தக்காளி அப்புறம் தயிர் போட்டு மூணு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா கலரிக்கலாம். இது நம்ம போட்டு நல்லா கலரிட்டு பாஸ்ல வச்சுக்கோங்க. கேஸை வாசல் வர ஆரம்பிச்சு. அடுத்தது மட்டன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை அதையும் வந்து இப்போ பிரியாணியில் போடுங்க, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுட்டு வெச்சிடலாம். இது நான் கொஞ்சம் இந்த லாஸ்ட்டில் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போது கலர் கலர் பவுடர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் வர அளவுக்கு, இந்த மிக்ஸிங்கில் எண்ணெய் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு
அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணியை ஊற்றணும். கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியை வந்து இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு அரிசி பாஸ்மதி போடணும், இல்லைனா வந்து ஜீரகசம்பா அதை போட்டுட்டு நல்லா தம் பண்ணிடணும். அது ஒரு கால் நேரம் நல்லா வேக வச்சுட்டு ரெடி. ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க ஓப்பன் பண்ணலாம். சூப்பர், வாசனை கம கமன்னு இருக்கு. எல்லாமே நல்லா வேந்திருக்கு. பீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடணும் போல் இருக்கு. வா சூப்பர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நான் போய் சாப்பிட்றேன். இந்தியாவுக்கு ஆல் தி பெஸ்ட், ஜெய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மி பீஸ் எங்கம்மா?